பதிரானா 2002 இலங்கையில தான் பிறந்தார். இந்த பையன் ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே கையில பந்து எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். இந்த பையன் வளர்ந்த அப்புறம் ஸ்கூல் லெவல்ல நடந்த எல்லா மேட்ச்லயுமே தான் ஒரு வெறித்தனமான பவுலர்னு சொல்லி நிரூபிச்சான். இதை பார்த்த நிறைய பேர் நீ மலிங்க மாதிரியே பவுலிங் பண்றன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்போ அந்த பையனுக்கு தெரியாது மலிங்கவே வந்து ஒரு நாள் இவருக்கு ட்ரெயின் பண்ணுவாருன்னு சொல்லி. இந்த பையனோட திறமை மலிங்காவுக்கு தெரிஞ்சதோட அப்படியே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிளப்புக்கும் தெரிய வருது. உடனே இந்த பையனை சவுத் ஆப்பிரிக்கா நடந்த அண்டர் 19 T20 வேர்ல்டு கப்ல விளையாட வைக்கிறாங்க. அங்கேயுமே தன்னோட முழு திறமையுமே வெளிப்படுத்த அதே டைம்ல தான் தல தோனி இந்த பையன் ஸ்கூல் லெவல்ல பவுல் பண்ண வீடியோஸ் சோசியல் மீடியாவில பாக்குறாரு. உடனே இந்த பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல கோவிட் வேக்சின் எல்லாம் போட்டு ரெடியாரு CSK-க்காக நீ விளையாட போறன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பையனும் பயங்கர சந்தோஷமா ரெடி ஆகுறான். ஆனா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிளப் இந்த பையனுக்கு அனுமதி தரல. அதுக்கப்புறம் 2022 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாட வராரு. வந்து வீசின ஃபர்ஸ்ட் பால்லயே சுமன் கில் விக்கெட்டை தூக்குனாரு. இதை பார்த்த எல்லாருமே குட்டி மலிங்கன்னு சொல்லி பதிரானாவை சொன்னாங்க. பதிரானாவோட பவுலிங் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க.